திராவிடம் ஒரு நேயர் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். நிகழ்ச்சியின் முக்கிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்று முதல் முதலாக டெல்லி சென்றுள்ளார். டெல்லிக்கு வந்து ஒரு இன்றைய ஒன்றிய அரசு பிரதமரை வந்து சந்திப்பு ஒரு முக்கிய நிகழ்வா இருந்தாலும், அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு பிளஸ் இன்னும் வந்து தடுப்பூசி பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் தமிழகம் சார்ந்த நலம் சார்ந்த கோரிக்கைகளை நோக்கி அவர் சென்றிருக்காருங்கிறது தான் வந்து முக்கிய தகவலா இருக்கு. இதை பத்தி ஒரு கேள்வி பதில் பாணியில் இங்க வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து பேச போறோம். இதுல வந்து கலந்துக்கூடிய முக்கியமான நபர்கள் பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர்ல வந்து உமாபதி பொள்ளாச்சி மா உமாபதி அவர் கலந்துருக்காங்க. அவங்க வந்து திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில செயலாளர் அவங்க. அடுத்து வந்து சிங்கராயர், அவங்க வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் அவங்க. அடுத்து வந்து செல்வின், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர். இப்படி மூன்று பேரை நமக்கு கேள்விக்கான பதில் சொல்ல போறாங்க. மூன்று பேருக்கும் வந்து வணக்கம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இப்ப நான் வந்து முதல் கேள்வியா நான் வந்து இப்போ வந்து உமாபதியை கேட்கிறேன். நான் திமுக தலைவர் வந்து இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப வந்து டெல்லி போயிட்டாங்க. டெல்லி போய் காலையில வந்து தமிழ்நாடு இல்லத்துல வந்து கலைஞர் பதத்தை திருவிழா பண்ணிட்டு இன்னைக்கு மாலை 4:30 வந்து தலைவரை சந்திக்கிற ஒன்றிய பிரதமர் ஒன்றிய தலைவர் பிரதமரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நமக்கு வந்து தமிழகத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கு, தடுப்பூசி தட்டுப்பாடு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நிதி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கப்புறம் நீட் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து தலைவர் வந்து அங்க வந்து அங்க பேச போறாங்க. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஊழல் பத்தியல், அதிமுக அமைச்சரவையின் ஊழல் பத்தியல வந்து புதுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க புதுக்கும் போது எந்த மாதிரியான எதிர்வரை தமிழகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அது ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு முதல் சந்திப்பு என்று கூட சொல்லலாம். கூடவே தமிழகத்தினுடைய தேவைகளை ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரிடம் சொல்லி அந்த தேவைகளுக்கேற்ப நிதிகளும் மற்ற பொருட்களையும் வாங்கி வருவது என்பது பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலையும் பெறுவதற்காக சென்றிருக்கின்றார். இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய ஊழலை போய் சொல்லி அவரிடம் சென்று அனுமதி பெற்று வந்துதான் இங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பார். ஆனால் மே 2 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று 2 மாலை இவர்தான் மாவட்ட அதாவது நம்மளுடைய தலைமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று முடிவானதற்கு பிறகு அன்று இரவே தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளரும் சுகாதார செயலாளரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வந்து சந்தித்தார்கள். சொல்ல போனால் இப்போது பாண்டிச்சேரியிலே இன்னும் அமைச்சரவை கூட அமைக்கவில்லை, சபாநாயகரை நேற்று தான் தேர்ந்தெடுக்கிறார். கேரளாவிலே 10 தான் ஆகின்றன அமைச்சரவை அமைத்து. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கணத்திலேயே பொறுப்பேற்றுக் கொண்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். ஆக அந்த அளவிற்கு அவர் பொறுப்பேற்கின்ற நேரத்தில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அத்தனை மருத்துவமனைகளிலும் இடமில்லை, நோயாளிகளுக்கு இடமில்லை. தெருக்களில் எல்லாம் ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிற்கின்றன நோயாளிகளோடு, நோயாளிகள் காத்து கிடக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெம்டிசிவர் மருந்து கிடைக்கலங்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லைங்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லாம சத்து போயிடுறாங்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில் தான் அந்த கணத்திலேயே பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட தளபதி அவர்கள் விரைவாக மின்னல் வேகத்திலே செயல்பட்டு இன்றைக்கு காத்து கிடந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூட இல்லை. இன்றைக்கு 60,000 படுக்கைகள் தமிழ்நாட்டிலே காலியாக இருக்கின்றன.
ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை என்கின்ற நிலைமையை மாறி ஆக்சிஜனை ஏராளமாக கொள்முதல் செய்து அதற்கென தனியாக அதிகாரிகளை நியமித்து ரூர்கேலா போன்ற இரும்பு ஆலைகளுக்கு அனுப்பி அங்கிருந்து ஆக்சிஜனை கொள்முதல் செய்து இங்கு கொண்டு வந்து குவித்து இன்றைக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே போல ரெம்டெசிவிர் மருந்து இல்லை இல்லை என்று சொன்னது அதிகம் இத்தனையும் தீர்த்து விட்டு இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரை போய் பார்த்து போயிருக்கிறார்கள். அப்போதும் அவருக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகள் என்று சொன்னால் இன்னமும் இந்த கோவிட்டை தடுப்பதற்கான தடுப்பூசி போதிய அளவிற்கு இல்லை, இன்னமும் அதிகமாக தேவைப்படுகிறது. அது தேவை. நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார்கள், கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிளஸ் டூ தேர்வே நடைபெறாத இந்த சூழ்நிலையில், அகில இந்திய அளவில் எந்த தேர்வும் நடைபெறாத நிலையில், அதற்கு தேர்வுகள் நடத்தினால் அதனை வைத்து அதன் மூலமாக கோவிட் பரவும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அந்த தேர்வுகள் தடை செய்யப்பட்டு தேர்வுகள் நடக்காமல் விடப்பட்டு இன்றைக்கு ஏதோ ஒரு ஒரு கணிப்புகளின் அடிப்படையில இன்றைக்கு தேர்வு முடிவுகள் வருவார். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானிக்கின்ற நாட்சந்தியில் நிற்கின்ற நிலையிலே அவர்கள் எந்த பக்கம் போவது என்பதை அவர்கள் முடிவு செய்வதற்கு அந்த மதிப்பெண்கள் தான் அவசியம். ஆனால் அந்த மதிப்பெண்கள் எப்படி போடுகிறார்கள் என்று தெரியாத சூழ்நிலையில் இப்போது நீட் தேர்வு கொண்டு வரக்கூடாது என்பது அத்தியாவசியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஜிஎஸ்டியிலே வர வேண்டிய தொகை ஏராளமாக இருக்கின்றது. 10,000 கோடி நமக்கு ஜிஎஸ்டியிலே நமக்கு வர வேண்டிய உரிமை தொகை, நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு அது இது அவங்களுடைய கருணை தொகையெல்லாம் நம்முடைய உரிமை தொகையாக 10,000 கோடி ரூபாய் வேண்டும். அதுவும் இன்னும் வந்து சேரவில்லை. எல்லாவற்றுக்கும் சேர்த்து எழுவரினுடைய விடுதலையும் இருக்கின்றது. இந்த காரணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இவற்றுக்கு நல்ல ஒரு முடிவை காண்பதற்காக ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரை காண்பதற்கு தலைநகர் சென்றிருக்கின்றார். அவர் பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நீங்க வந்து இப்போ வந்து திமுக தலைவர் முதல்வராக பதவி ஏற்று இந்த ஒரு மாதத்திற்கு ஒன்றரை மாதத்திற்குள் கொரோனாவை ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்திருங்க. அதே மாதிரி நீட்டுங்கிற மாதிரி தகுதி தேர்வா இருக்கட்டும், இன்னும் சில பிரச்சனைகளை வந்து நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து சரியான நிர்வாகம் வந்து தலைவர் செய்வாருங்க நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. இப்ப நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இப்ப இவங்க செல்வினையரை கேட்போம். இன்னைக்கு வந்து டிவிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஸ்டாலின் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்தியா முழுக்க வந்து வெல்கம் டு டெல்லி ஸ்டாலின் தான் ட்விட்டர் ட்ரெண்டிங். அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலினுடைய பயணம் வந்து டெல்லி பயணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிறது. அதுல வந்து நம்ம தமிழகம் சார்ந்த நல்ல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும்னா மாலை வந்து பிரதமர் வந்து முதலமைச்சர் வந்து மோடியை சந்திக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங் போன்றவர்களையும் வந்து நம்ம ஸ்டாலின் சந்திக்கிறதா இருக்காரு தகவல் வருது. ஒருவேளை நிதியமைச்சரை சந்தித்தால் நமக்கு தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 10,000 முதல் 12,000 கோடி வர வேண்டிய பாக்கி இருக்கு. தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தொய்வை சந்தித்திருக்கு. அதாவது இங்க வந்து ஒரு தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு 5 ஆண்டு காலமா ஒரு மோசமான நிலை வந்து இந்த கடந்த அதிமுக ஆட்சி உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை வந்து இந்த பயணம் வந்து ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டை வந்து 10 வருஷமாக ஒரு வளர்ச்சி பாதையில தொய்வு விழுந்து போச்சு. இந்த 10 வருஷத்துக்கு பிறகு நமது முதல்வர் பதவியேற்ற பிறகு நம்ம நாட்டு தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். எப்படின்னா அவருடைய 7ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய உழைப்பை பார்த்தா பிரமிக்க வைக்கிறது. எங்க சுத்துறாரு, எங்கெல்லாமோ போயிட்டு வராரு. அவர் கண்கள்ல தூக்கம் அப்படியே தெரிகிறது, களைப்பு தெரிகிறது. ஆனால் அதையும் மீறி அவர் வந்து காலையிலே நாம எந்திரிக்கும்னாலும் அவர் எந்த வெளியே போயிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு. அது எதற்காகனா நம்ம தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் ஏன்னா 10 வருஷம் தொங்கி போச்சு. எங்கேயோ இருக்கிறோம் நம்ம. அது எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் அது அந்த தொய்வு தான் இருக்குது. கல்வி எடுத்துட்டான் சரிதான், தொழில் எடுத்துக்கிட்டான் சரிதான், நீர்வளத்துறை எடுத்துக்கிட்டான் சரிதான், எந்த துறை அவர் எடுத்துக்கிட்டாலும் சொல்ல அங்க வந்து ஒரு தொய்வு தான். அந்த தொய்வெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் 10 வருஷம் தான் சொல்றாரு. ஆனா அவருடைய உழைப்பை பார்த்தால் அவர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு உழைப்பை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் போக்க பார்த்து என பிரமிப்பா இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு தூரம் துடிப்பா நிக்கிறாரே, இவ்வளவு இவர் இந்த வயதுக்கு முன்னால் கொடுத்தா எங்கேயோ போயிருக்கும் போயிருக்கு தமிழ்நாடு அப்படின்ட்டு. என்ன சொன்னா இன்னைக்கு வந்து அவர் அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அண்ணன் சொன்ன மாதிரி
நிதியில வந்து நம்ம வளர்ச்சிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு சாரி தப்பு, ஒன்றிய கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு வந்து நமக்கு கொடுக்கணும். எங்களுக்கு நான் வந்து ஒரு முன்னாள் கவர்மெண்ட் சர்வெண்ட், நீர்வளத்துறையில உயர் பதவியில இருந்து வெளியே வந்தேன். அதனால அந்த 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 வாக்கு வந்து அந்த முடிவு வந்துருச்சு. தப்பாச்சு, ஒன்றிய அரசுக்கு மேல ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு பணத்தை அவங்க கொடுத்தாதான், அவங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாதான் நம்முடைய அதை. ஏன்னா ஒன்றிய அரசு, ஏன்னா ஜிஎஸ்டியில வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் ஒட்டுமொத்த எல்லா ஸ்டேட்ஸை விட நாம தான் அதிகமா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 6,900 கோடி நம்முடைய பங்கு, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி அவங்க தான் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தான் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதுல நமக்கு அக்டோபர் 20 வரைக்கும் 6,900 கோடி நீங்க அப்ப மற்ற ஸ்டேட்லாம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேசே வந்து 5,000 கோடி தான், கர்நாடகா வந்து 6,900, அவங்களும் நம்மளதான் கொஞ்சம் ஒண்ணு போல இருக்கணும். மற்ற எல்லா மாநிலங்களும் நம்மளை விட கம்மியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொடுக்கறது என்னவோ நமக்கு வெறும் 20% தான் கொடுக்குறாங்க. அவர் அண்ணா சொன்ன மாதிரி 12,000 கோடி வர வேண்டியிருக்கு, நமக்கு 16,000 கோடி வர வேண்டியிருக்கு. இந்த அக்டோபர் வரைக்கும் ஒன்றிய அரசின் மொத்த கலெக்ஷன் வந்து 1,05,000 கோடி, 1,05,000 கோடி அவங்களுக்கு கலெக்ஷன். லாஸ்ட் இயர் கலெக்ஷனை விட இந்த வருஷம் இன்னைக்கு வந்து 30,000 கோடி கூடியிருக்குது. அந்த அளவுக்கு நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து அதிகப்படியா போயிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவங்களோட இந்த பணங்கள்லாம் வந்தாதான் வளர்ச்சி பாதைக்கு போக முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தலைவர் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பிரதமரை பார்த்து கேட்க போவார்னு நினைக்கிறேன். இதுல வந்து தொழில்துறை மட்டுமல்ல, அடுத்த நீட், அதாவது ஒன்றிய அரசினாலே நம்ம நாடு வந்து பல கலாச்சாரங்களையும் அதுதான் சொல்லிட்டேன்னு. எல்லா துறைகளிலுமே பழைய அரசாங்கம் வந்து தொய்வதா கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கணக்கு வேறதான் இருந்திருக்குது. அதனால அவர் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவர் போய் இன்னைக்கு வந்து கேக்குறாரு. தமிழ்நாடுதான் எல்லா துறைகளுமே முன்மாதிரியா நிக்கிற தமிழ்நாடு. ஏன்னா நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய படிப்பும் அதை மாதிரி தான். இன்னைக்கு முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்காரங்க தான். இன்னைக்கு வந்து ஃபாரின்ல ஐடி தொழில் எடுத்துட்டாலும் கூட நாம தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. ஆனா இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு சிலபஸ வச்சு எக்ஸாம் நடத்துறாங்க. ஒரு சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ், சென்ட்ரல் நடத்துற சிலபஸ் அதை வச்சுட்டு இங்க எல்லாம் நடத்திட்டு நமக்கு வந்து நம்ம படிச்ச படிப்புக்கு அவன் கேள்வி கேட்க தெரியல போல. நம்ம படிக்காத படிப்புக்கு தான் அவன் கேள்வியை கேட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் அந்த மருத்துவர் ஆகிற வாய்ப்பெல்லாம் இழந்துட்டாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் தான் அந்த நீட்டை வந்து வராத விட அப்படி போகிறதுக்காக தான் இன்னைக்கு தலைவர் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு பிரதமரை பார்த்து அதுக்கு ஒரு முடிவு காண்பாங்கன்னு நான் இது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இது போக மற்ற தொழில்துறை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், தொழில்துறை, நீர்வளத்துறை, நீர்வளத்துறை நான் இருந்த துறை அது வேற. நீர்வளத்துறையில வந்து இன்னைக்கு வந்து 5,000 கோடி வரைக்கும் வேலைக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அவார்டு வங்கி மூலமாக கிட்டத்தட்ட 5,000 கோடி வரைக்கும் ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் அவர் கேட்டு அங்க ஒன்றிய அரசுங்கிற காரணத்தினால அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் வாங்குறதுக்காகத்தான் அவர் இன்னைக்கு தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டுடைய இன்னொரு 20 ஆண்டு கால வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிரதமரை பாக்குறாரு, நிதியமைச்சரை பாக்குறாங்க, மற்ற தொழில்துறை அமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சர்கள், மற்ற எல்லா தரப்புலையும் அவர் போய் பார்த்து அதை பார்த்து அவர் எங்கேயோ கொண்டு போய் தமிழ்நாட்டை ஒரு சொர்க்க பூமியை ஆக்கிவிட்டு தான் செல்வார் என்று நம்புகிறேன். அவருடைய இந்த பணி, அவருடைய இந்த பிரயாணம், இந்த இது வந்து அவருக்கு வெற்றிகரமாக அமையும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு ஒரு வெற்றிகரமாக தான் அவர் வருவார். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ட்ரெண்டிங்கா இருக்காருன்னு, இந்திய அளவில் இல்லை உலக அளவிலே ட்ரெண்டிங்கா இருக்கார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் யூகேல இருந்து பேசினாரு, என்னங்க நம்ம தலைவர் இப்படி பண்றாரு, எப்படி எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சொல்லக்கூடாது,
எங்கயோ போயிட்டாரு. நாட்டு தலைவர்களோட, நாட்டு தலைவர்களை விட உங்க தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் வந்து எங்கயோ இருக்கிறாரு. இங்க அவ்வளவு பேரும் பிரைஸ் பண்றாங்க ஒரு மாசத்துல, நாட் ஈவன் 7 வருஷமோ இல்லாட்டி எத்தனை வருஷமோ இல்ல, ஒரு மாசத்துல இன்னைக்கு எங்கயோ போயிருக்கிறாரு. இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுகிறார். அமெரிக்கா ஆகட்டும், இங்கிலாந்து, யூகே ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், இன்னைக்கு நான் பல நண்பர்கள், என்னுடைய பொறியாளர் நண்பர்கள் பல பேரும் கேட்கறாங்க, இன்றைய வரைக்கும் நேற்று இவங்க தலைவர் எங்கேயோ போயிருக்காருங்க, 7 வருஷத்துல வராத ஆட்கள் எனக்கு எங்கேயோ போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தலைவர் வந்து நல்ல தலைவர், நல்ல முன்னேறி நாட்டை, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரு என்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்காரு. அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மகிழ்ச்சிங்க, தமிழகம் வந்து சொர்க்க பூமியா இருக்கோ இல்லையோ, ஒரு சமூக நீதி பூமியாக, ஒரு பகுத்தறிவு பூமியா இருக்கணும்னு நம்ம ஒரு விருப்பம், அதுதான் திமுக விருப்பமா இருக்கும் நினைக்கிறேன் நானு. சரி, நம்ம அடுத்து வந்து ஆல்ரெடி வந்து கொள்கை சார்ந்த விஷயங்கள வந்து உமாபுரிய பேசிட்டாங்க, வளர்ச்சி சார்ந்தது வந்து செல்வினையை பேசிட்டாங்க, அடுத்து சித்தாந்தம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி வந்து டெல்லியில வந்து நம்ம கோரிக்கையை வந்து எப்படி மீட்க போறாங்க, ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்ல எப்படி மீட்க போறாருங்கிற விஷயத்த வந்து நம்ம சிங்கராயத்தை கேட்போம். சிங்கராயா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம கொள்கை சார்ந்த விஷயங்கள், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு குக்கர் விசில் அடிக்கிறதுல அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனா விடுங்க, ஆனா நமக்கு வந்து நமக்கு சித்தாந்தம் தமிழ் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்து, 7 பேர் விடுதலை சார்ந்து, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டின் தமிழ் வளர்ச்சி சார்ந்து பல விஷயங்களை நம்ம வந்து மத்திய ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த வஞ்சிக்கப்பட்ட விஷயத்த அதுக்கு காரணம் கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு அடிமை ஆட்சியால் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். அது எப்படி வந்து நம்ம திமுக தலைவர் மீட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நெறியாளருக்கு வணக்கம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணன் திரு செல்வின் அவர்கள் சொன்னதுக்கு ஒன்னு சொல்றேன். அதாவது இந்த நீட்டு பிரச்சனையை பத்தி பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க, நம் பிள்ளைகள் படிக்காத படிப்பு வந்து அவன் கேள்வி கேட்கிறான் அப்படின்ற மாதிரி உண்மை. அதாவது நாம் பிள்ளைகள் படித்த படிப்புல கேள்வி கேட்டா எங்க நம் பிள்ளைகள் பாஸ் பண்ணிடுவாங்களோ என்ற எண்ணத்துக்காகத்தான் அவன் வந்து அப்படி, அதாவது யாரும் கிராமப்புற மாணவ மாணவிகள் கூட அந்த அவங்களுடைய கனவான அந்த மருத்துவ அந்த கனவை வந்து சிதைப்பதற்காகத்தான் இவ்வளவும் பண்ண, அது மகாபெரிய யோக்கியத்தனம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எல்லாம் வந்து தலைவருடைய பயணம் வெற்றி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் ஒண்ணும் எதுக்கு போயிரு, நம்ம என்ன அப்பம் காசா, நம்ம அப்பம் காசு, அவருடைய சொந்த உழைப்புல ஒண்ணும் வரல, ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் காசு கேட்க போகல, நம்ம அப்பம் காசை கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு நீ மன்னிக்கணும் திருடி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன் அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முறைப்படி இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படி இருந்தா அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு மாட்டேன். ஏன்னா அதை விட மோசம் என்ன சொல்றோம், நீ கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுக்கவில்லை இல்லையா, நீ கொடுத்திருக்கணுமா இல்லையா? இங்கு தேவைகள் அதிகமா இருக்கு. அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, சாதாரணமா நாமெல்லாம் படிக்கும் பொழுது நான் பார்த்திருப்போம், நல்லா படிக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இந்த நல்லா படிக்கிற பிள்ளைகள் மட்டும் முன்னாடி நிக்க வச்சிருப்பாங்க, அதாவது கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு. இத்தனை இந்திய ஒன்றியத்தில் உள்ள மாநிலங்களிலே எல்லாவற்றிலும் தலை சிறந்த மாநிலங்களாக எதிர்க்குன்னா தமிழகம் தான் இருக்கு. இப்ப நீங்க அதை விடுங்க, நான் கேட்ட கேள்விக்கு வரேன். அண்ணன் செல்வில் கூட சொன்னாங்க, எனக்கு வந்து யூகேல இருந்து நண்பர் பேசினாங்க, இன்னும் உங்க தலைவர் இப்படி இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டுக்கு நூறு உண்மை. நன்னொரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும், எங்களுக்கு நீங்க அனுமதிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன மாதம் வந்து எனக்கு லண்டனில் இருந்து தொலைபேசி வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா அந்த போரில் வந்து இந்த கை கால்களை இழந்த அந்த போராளிகளுடைய பிள்ளைகள் வந்து இங்க வந்து சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் வேலை பார்க்கறாங்க, எல்லாமே பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள், நான் சொல்றது பெரியவங்க இல்லை, சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப தமிழக முதல்வரின் செயல்பாட்டை பார்த்து அவர்களுடைய வேண்டுகோளை வந்து கவனத்தில் கொண்டு நாமும் ஏதாவது தன் தாய் உறவுகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு 10 லட்சமா திரட்டி நம்ம கொடுக்கணும், நமக்கு யார் இருக்கா, நமக்கு அவங்க தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிள்ளைகள் மட்டுமே சேர்ந்து ஒன்று கூடி ஆலோசித்து அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரவர் சேர்த்து வைத்த உண்டியர்கள் எல்லாம் உடைக்கப்படும். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு பாட்டு இசையமைத்து பாட்டு பாடி இதை வெளியிட்டு
இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் சேர்த்தாங்க. அந்த 6 லட்சம் ரூபாயும் இங்கே உள்ள ஒரு நண்பர் மூலமா என்ன பண்ணாங்க, கொடுத்து நீங்க முதல்வர்கிட்ட சேர்த்துன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்கிட்ட சொன்னாங்க. திருப்பி தொலைபேசி சொன்னாங்க, ஐயா சுபகையும் நீங்க சேர்த்து கூட்டிட்டு போனதா சரியா இருக்கும் அப்படின்னு. ஐயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க ஒரு நண்பருக்கு நீங்க கொடுத்து விட்டு அது செய்ய சொல்லிட்டீங்க, இடையில நான் போனா பாவம் அது நல்லா இருக்காது, நீங்க அவர் கொடுத்துடட்டும், அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான், அது எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் போனாது, அதை கொடுத்துட்டாரு. ஆனா நான் இப்பதான் செய்திக்கு வரேன். அவருக்கு சொன்னது இப்போ என்ன, இப்ப வலைதளங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு புலிகளையும் ஈழத்தையும் கடுமையா விமர்சிக்கிற நண்பர்களுக்கான ஒண்ணு சொல்றேன், நான் ரொம்ப வேதனையும் நான் கண்ணீரோடு தான் நான் சொல்றேன். அந்த பிள்ளைகள் சொல்லி அங்க உள்ள ஒரு முக்கியமான நண்பர் என்கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, ஐயா இத்தனை காலமா இந்த தமிழக அரசுக்கும், அதாவது முக்கியமா திமுக அரசுக்கும் ஈழ அந்த மக்களுக்கான உறவு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரால் வந்து அறுத்தறியப்பட்டது, அது அவருடைய சுயநல அரசியலுக்காக, யாருன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அதை சரி பண்ணுவதற்கு அதன் துடக்கமாக இந்த இதுக்கு இந்த இதை நான் கொடுக்குறோம். இதன் மூலமா அதுக்கான ஒரு பாலத்தை நாங்க அமைக்கிறோம். சொன்னாங்க, இப்படி மனிதர் இப்படி ஒரு பேயாட்டம் ஆடுவார் நாங்க நினைக்கல. மனிதர் ஒரு மதத்திற்கு எல்லாரையும், அதாவது பகையும் கூட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அவன் கூட அச்சப்படுறான், அவன் கூட பாராட்டுறான். இந்த முதல்வர் இப்படி எல்லாம் புரியல, எதிரிகளை கூட மலைவழித்து அரவணைத்து சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். நீங்க ஏன் அவங்க பேசுறாங்கன்னா, நாங்க இப்படி எல்லாம் நினைச்சு பாக்கலங்க. எல்லா முதல்வர்களையும் நாங்க பாக்குறோம், ஆனா நாங்க யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், என்ன இருந்தாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா முதல் முறையா நாங்க வாய் விட்டு சொல்றேன் ஐயா, இப்படி ஒரு முதல்வர் இப்படி ஒரு இதில் களத்துல இறங்கி இரவு பகலா இந்த மக்களுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல், அவர் முக்கியமா அவங்க சொல்றது வந்து அந்த மருத்துவமனையில இவர் கடும், அதாவது ஒரு உயிர் பயம் இருக்கிற அந்த சமயத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த உடையெல்லாம் போட்டுட்டு போனாங்க தெரியுமா, கொரோனா வார்டில். உறவை சரி பண்ணுவதற்கு இந்த ஒரு இது எங்களுக்கு உதவும் நினைக்கிறோம் சொல்லும் போதுதான் நான் உண்மையிலே அழுதுட்டேன். இந்த அளவுக்கு அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, தலைவரை நேசிக்கிறாங்க அப்படின்னு போதுதான். அப்புறம் அவங்களுக்கு அந்த காசு போய் சேர்ந்து விட்டது, தம்பி கவி பாரதின்னு ஒரு தம்பி போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அது முடிஞ்சு. ஒண்ணு, இரண்டாவது, இப்ப நீங்க இந்த 7 தமிழர் விடுதலை பற்றி நீங்க சொன்னீங்க, அம்மா அற்புதம் அம்மாடும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருட காலமா எனக்கு என்னமோ இப்பத்தான் மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான நபரை அந்த அம்மா பார்த்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமா நளினுடைய அம்மா எனக்கு வந்து தொலைபேசி பண்ணி, அப்பா நான் வந்து என்னப்பா நான் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டாங்க. அம்மா, ஒரு செய்யக்கூடிய அரசு வந்திருக்கு, செய்யக்கூடிய முதல்வர் வந்திருக்கார், நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு தயாரிப்பா சொன்னேன். அவங்க தயாரிப்புன்ட்டு எங்க சொன்னாங்க, ஐப்பா நான் மனு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்பா, நான் போய் கொடுக்கணும்பா அப்படின்னு. ஒண்ணு இல்லை, நீங்க கொஞ்சம் பொறுங்க, சூழல் சரியா வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இது போல நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த 7 விடுதலையை வந்து ஜெயலலிதா மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைத்திருந்தால் செஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த அம்மா அந்தோன்றித்தனமா அந்த அம்மா திடீர்னு என்ன பண்ணாங்க, மத்திய அரசு ஒரு மோதல் போக்கோட அவங்க ஒரு சவால் விட்டதுனால அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா அதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம் முதல்வர் வந்து முறைப்படி இதை வந்து சரி விடுதலை பண்ணணும்னு சொல்லி அதுக்கான முயற்சியில எடுத்துட்டுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த 7 நமக்கு வந்து எப்போதுமே 7 விடுதலை தான், அந்த 7 விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் தலைவர் மிக அக்கறையா இருக்கிறார் என்பதை நாம் நெருக்கமா இருக்கிறதா நான் உணர்றோம். கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா உங்ககிட்ட இறுதி கேள்வி, ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, என்னன்னா இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை, தமிழக முதல் நடவடிக்கை பாத்தீங்கன்னா, ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி வந்து நேரடியா வந்து ஒன்றிய அரசு எதிர்க்கல, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வந்து டெஃபன்ல, ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மாதிரி வந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு சமாதானமா போய் காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு விகடன் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இறுதி கருத்தை சொல்லியிருந்தாரு. தம்பி, நீங்க கேட்பது ஒண்ணுதான், ஆனா விகடன்லாம் கொஞ்சம் விவகாரமா கேட்பாங்க. நான் அதுல அறிந்து கொள்வது என்னன்னு கேட்டிருக்கேன்,
ஆமா, நான் அறிந்து கொண்ட வரையில் இது எப்படி இருக்கும் என்னன்னா, ஏன்னா மம்தா கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க உள்ள சூழல் அந்த மாதிரி அவங்க கோவப்பட்டுதான் ஆகணும். இங்கே வந்து மக்கள் ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. இங்கே பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் இங்க வந்து ஒரு தயார்படுத்தப்பட்டு இருக்கிற நிலையில என்ன செய்ய முடியும், என்ன அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும். நாமால் என்ன செய்ய முடியும் என்பது முதல்வருக்கு தெரியும். அதனால அவங்கள போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஒண்ணு இல்ல தம்பி, இப்ப கலைஞருக்கு அப்புறம் இவர் போறாரு சுண்டு துளைக்காத வண்டி அவர் அனுப்புற லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவருடைய மரியாதையும் இவருடைய அந்த என்ன சொல்றது ஆளுமை, அப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆளுமையான ஒரு மாமனிதன் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கு மட்டும் இல்ல அவர்களுக்கும் தெரியும், நம்மளை விடுங்க அவர்களுக்கும் தெரியும். அதனால ரொம்ப சரியா இருக்கும். ஒன்னே ஒண்ணு, எதிர்கட்சிக்காரர்கள் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் அமைதியா இருங்க. விமர்சனமா ஆரோக்கியமா செய்ய தப்பே இல்லை, ஆனா விமர்சனம் என்ற பெயரில் வந்து எதையும் விஷத்தை கக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுத்து பாருங்க. எங்க முதல்வர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க பொறுத்து பாருங்க. கண்டிப்பா உமாபதியோட கடைசி கேட்கிறேன். உமாபதியா, இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்தோம், அதாவது வந்து கோவை வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து சென்ற ஆண்டு திருவள்ளுவருக்கு வந்து காவி உரை அடைஞ்சு புகைப்படத்தை வச்சிருக்காங்க. அதை வந்து வச்சு மறுபடியும் நீக்கி மறுபடியும் வந்து பழைய மாதிரி வந்து திருவள்ளுவர் படத்தை வந்து வெள்ளை கலர் பெயிண்ட்ல வச்சிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு அரசு நிறுவனத்துல ஒரு காவி கலர்ல திருவள்ளுவர் படத்தை வந்து வச்சிருக்காங்க கடந்த ஆட்சியில, இப்பதான் மாறியிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் வந்து அவர் வந்து உலக பொதுமறை தந்தவர். திருக்குறள் என்பது எந்த மதத்திற்கும் சார்ந்ததல்ல, எந்த மொழிக்கும் சார்ந்ததல்ல, எந்த இனத்துக்கும், அது ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை, அது ஒரு பொதுமறை. அத வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ, பார்சி, பௌத்தன் என்றெல்லாம் அவரை வந்து எந்த கணக்கிலையும் சேர்த்த முடியாது. அப்படி அப்படி இருக்கிறவர் வந்து ஆனா ஒரு குறுகிய நோக்கத்தோடு அவர்கள் வந்து இன்றைக்கு கடந்த காலத்துல அவருக்கு காவிச்சாயம் போடி பார்த்தாங்க. காவிச்சாயம் என்பது ஒண்ணும் பெரிய இது அல்ல, ஆனா அதை காவிச்சாயம் பூசுவதன் வாயிலாக அவரை ஒரு இந்து மதத்தினுடைய சார்பாளராக காட்டுவதற்கு முயற்சி செய்ததுதான் நாம் கண்டித்தோம். இன்றைக்கு அவர் இயல்பாக தூய வெள்ளையாடை உடுத்தி இருப்பதாக கொண்டிருக்கிறார்கள். அதை விடவும் கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து பழைய நாள் காவியை போது திருவள்ளுவரை இழிவுபடுத்த நினைத்தார்கள். மீண்டும் ஆட்சி மாற்றத்தில் வந்து நிச்சயமாக திருவள்ளுவர் வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வச்சிருக்காங்க. அதே போல திருவள்ளுவர் வந்து இப்ப வந்து திருவள்ளுவரின் திருக்குறள் வந்து அரசு பேருந்துகளில் இல்லாம நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு உத்தரவின் பேரில் வந்து அனைத்து அரசு பேருந்துகளையும் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் வந்து எல்லாம் பேருந்து இருக்கும் பழைய நடைமுறைக்கு வந்திருக்கீங்க ஐயா, நிச்சயமா மகிழ்ச்சிங்க. சிங்கரையர் ஏதோ சொல்ல வந்தீங்க ஐயா. ஒண்ணு இல்ல தம்பி, அதாவது ஒரு மக்கள் வந்து ஒரு பெரு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்ல வந்தது இப்ப சமீபத்துல இல்ல, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தீர்ப்பு, அதாவது தஞ்சைக்கு பக்கத்துல சாஸ்தா பல்கலைக்கழகம் என்ற ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கோர்ட்டே என்ன சொல்லிடுச்சுன்னா, அது முழுக்க முழுக்க அதை வந்து அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேல அவர்கள் வந்து 45 ஏக்கர். அதை தயவு செய்து நம் முதல்வர் கவனத்தில் கொண்டு அதை வந்து அரசுடையமையாக்கணும். அதை கண்டிப்பா அவங்க செஞ்சே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே செய்திருக்க வேண்டியது, ஏற்கனவே அடிமைகள் கூடாரம் இருந்ததுனால அவர்கள் வந்து அதுக்கு வந்து உத்தரவு போட்டும் அதை வந்து செயல்படுத்தாமல் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்தது அதிமுக அரசு. நிச்சயமா இந்த அரசு வந்து அப்படி செய்யாதுன்னு நம்ம நம்புறோம். அடுத்து வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக, கடைசி கேள்வியை நம்ம செல்வினையா கேட்டு முடிச்சுக்குவோம். செல்வினையா, இன்னைக்கு வந்து தமிழகத்தின் வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதிமுக உடைய ஊழல் பத்தியில் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து முதல்வர் புதுக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க, தகவல் வந்திருக்கு. அந்த ஊழல் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வளர்ச்சி வந்து ஒழிக்கணும், தமிழகத்தை எப்படி வந்து மாற்றணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? கடைசி உங்க இறுதி கேள்விங்கய்யா. அதாவது 10 ஆண்டு காலத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஊழல்லையும் லஞ்சத்திலையும் வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு. அதிகாரி மட்டத்திலையும் சரி, அவங்க ஆட்சியாளர் மட்டத்திலையும் சரி, அவங்க வந்து
அந்த ஊழல்ல ரொம்ப ஊறி போய் இன்னைக்கு நாடே வந்து இன்னைக்கு எந்த எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், சாதாரண ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு கூட அதுக்குள்ள என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர், ஒரு சின்ன ஸ்வீப்பருக்கு போடனா கூட அதுக்கு இவ்வளவு ரூபா தெரியாது. அப்படி ஆயிப்போச்சு, இன்னைக்கு மனநிலையவே மாத்திட்டாங்க, அரசு ஊழியர்களுடைய மனநிலையே மாத்திட்டாங்க. இதையெல்லாம் வந்து இன்னைக்கு நாம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு உடனே அவர் எடுத்து பெரம்பு எடுத்து சாட்டை எடுத்துன்னு அடிக்கல, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரிகளை திருத்திட்டு இருக்கிறாரு. இப்போ திருத்திட்டு இருக்காங்க, நல்ல முன்னோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, பத்து வருட ஆட்சியாளர்கள் வந்து தமிழகத்தை மொத்தமா கெடுத்துட்டாங்க. இப்ப இவங்களெல்லாம் கொஞ்சம் திருத்தி அங்கங்க இது பண்ணி, அதாவது சாட்டையெல்லாம் அவர் பிடிக்கல. ரொம்ப அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப மெகனானிமஸா போறாரு, ரொம்ப அது அது என்ன உண்மையிலே யாரும் எதிர்பார்க்கல. இவர் வந்தோடனே அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்களோ, இதை பண்ண சிலர் ஓடி போகணும் கூட நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, ஆக ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, நமக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு, மனித நேயத்தோடு அவரு மிருகங்களுக்கே மனித நேயத்தோட போக ஆரம்பிச்சிட்டாரு. மிருகங்கள் ஜூல போய் வண்டலூர் ஜூல சோம்லன்னோட அதுக்கு தன்னுடைய குழந்தைய பார்க்க போற மாதிரி அவர் பார்க்க போறாரு. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதே மாதிரிதான் அதே மனித நேயத்தோட மக்களை எல்லாத்தையும் பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. நான் அவரை நேர்ல சந்திக்கிறனால சந்தித்தனால சொல்றேன், என்ன அருமையா இருக்கிறாரு. இப்படி ஒரு சில பேர்கிட்ட அந்த ஒரு மனிதனை பார்க்கும் போது அதிகாரமும் பணமும் வந்துட்டா போதும், அவ முகமே மாறி போயிடும். ஆனா நான் இந்த மனிதர்கிட்ட அவ்வளவு இதை பார்த்தேன், கண்கள் அவ்வளவு கருணை இருக்குது. யாருனாலும் வாங்கங்கிறாரு, ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இறங்கி நின்று யாரா நிக்கிற பாக்கணும்னா கூட இறங்கி நின்று அவர் போறாரு பாருங்க. ஒரு மனிதர் பார்த்து ஏதோ, அதாவது ஒரு மனிதருக்காக நம்மளை நோக்கி நிக்கிறாங்க பாக்குறாரு பாருங்க. அதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்க கூட நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்னன்னா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க அவரு எதுக்க கார் ரோட்ல இருந்தவரு செல்வினோட பேசணும்னு நினைச்சிருக்கலாம், இல்லாட்டி நிக்கலாமான்னு நினைச்சிருப்ப. அதையெல்லாம் மீறி யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு, யாருக்குமே தெரியாத ஒருத்தர் நிக்கிறாரு. அவருடைய எண்ணத்தை புரிஞ்ச ஒரு தலைவர் செய்யறாரு பாருங்க. அவனுடைய எண்ணம் என்ன என்னங்க தெரிஞ்சுட்டு முதலமைச்சர், அதுதான் ஒரு முதல்வர், ஒரு அரசன் குடியோடைய நிலையை பார்த்து அவன் உணர்ந்து பார்த்துட்டு மனதால, அதாவது அவனுடைய சைக்காலஜி பாடி லாங்குவேஜ பார்த்துட்டு அவர் இறங்கிட்டார் பாத்தீங்களா. அதுதான் ஒரு அரச ஆளுமை, அதுதான் ஒரு ஆளுமை. கீழே வரைக்கும் பாக்குற பெரிய ஒரு காரியம் அவர். நிச்சயமாக நேரம் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இப்ப வந்து நம்ம தமிழகத்துடைய தேவை கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சியால் தமிழக மக்கள் வந்து ஏராளமான பாதிப்புக்குள்ளானாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்க தமிழக மக்களுக்கு ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காருங்கிறது ஒரு 3 பேருக்கு ஒரு பேச்சலாம். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.